Hey, hello guys. நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அசோக் நகர்ல இருக்கோம். பிரபா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இருக்கோம். என்ன ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் சைக்கிள்ஸ். ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம என்ன ரிவ்யூ பண்ண போறோம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் சைக்கிள் ரிவ்யூ பண்ண போறோம். சரி வாங்க பார்க்கலாம். இதான் வந்து எலக்ட்ரிக் சைக்கிள். பிராண்ட் பேர் பார்த்தீங்கன்னா எல்கோ. இது வந்து ஒரு ஓன் மேனுஃபேக்சரிங். நான் தான் இங்கே ஒர்க் பண்ணுறேன். இது நான் ஒர்க் பண்ணுற ஷோரூமோட பிராண்டு எல்கோ. அதாவது எல்கோன்னு ஃபுல் ஃபார்ம் வந்து எலக்ட்ரிக் கோ அப்படிங்களா. இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இதை நார்மலாக கீ இருக்குது, ஆக்சிலரேஷன் கொடுத்துருக்கோம். ஆக்சிலரேஷன் பார்த்தீங்கன்னா, ஆக்சிலரேஷன் கொடுத்தாலே நார்மலாக ஸ்கூட்டி மாட்டால் இது வந்து ரெண்டாகும். இது வந்து சார்ஜிங் இண்டிகேஷன், பேட்டரியில் எவ்வளோ லெவல் இருக்குன்ட்டு இங்கே இண்டிகேஷன் காட்டும். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா, இது ரிமூவபிள் பேட்டரி. இதில் இங்கேயும் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு இங்கேயும் காட்டும். இதுதான் வந்து பேட்டரியோட அடாப்டர். இதுக்கு லெஃப்ட்லாம் வந்து இதுக்கு லாக் கொடுத்துருக்கோம். இது வந்து இந்த போர்டோட லாக் ஆகிடும். அப்புறம் வந்து இதுக்கு இந்த ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டர் ஸ்பீட் போகும். 35 to 40 கிலோமீட்டர் ஸ்பீட் போகும். ஸ்பீட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு கரெக்டாக ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடு போயிட்டு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆக்சிலரேஷன் இருக்குது. அப்புறம் வந்து பெடல் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். பெடல் அசிஸ்டன்ஸோடு போனீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். பெடல் அசிஸ்டன்ஸ்னா என்னென்னா, நம்ம பெடல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து மோட்டார் ஆன் ஆகிடும். ஆனால் போகும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைலேஜ் கிடைக்கும். பேட்டரியோட கன்சப்ஷன் கம்மியாக இருக்கும். நம்ம தாட்டு வெறும் தாட்டு மட்டும் கொடுத்துட்டு போனோம்னா அதிகமாக வந்து பேட்டரி கன்சப்ஷன் ஆகும். அதே வந்து நம்ம பெடல் பண்ணி பெடல் அசிஸ்டன்ஸோடு போனோம்னா பேட்டரியோட எனர்ஜி கம்மியாகும். நம்மளும் வந்து பெருசாக ஒரு ஃபஸ்ட் இயரில் மிதிக்கிற மாதிரி இருக்கும் கேஸ் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா. மற்றபடி இன்னொரு தேர்ட் மட்டும்னா, எதுவுமே வேணாம், நார்மலாக ஆஃப் பண்ணிட்டு நார்மல் சைக்கிளுமே ஓட்டிக்கலாம். பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு பேட்டரி ரிமூவ் பண்ணாமலும் ஓட்டிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சைக்கிளில் வந்து 30 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். 3 to 4 hours சார்ஜ் பண்ணும். 30 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். அப்புறம் பெடல் அசிஸ்டன்ஸோடு போனீங்கன்னா 35 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் கண்டிப்பாக. அப்புறம் வந்து இது வந்து கரண்ட் எவ்வளோ கன்சம்ஷன் பண்ணணும்னா, ஆஃப் யூனிட் தான் சார்ஜ் ஆகும். ஒரு ஃபுல் சார்ஜ் வந்து அரை யூனிட் தான் கரண்ட்டை வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா. இதே வந்து பெட்ரோல் பண்ணினா எவ்வளோ நீங்களே பார்த்துக்கோங்க. இது எவ்வளோ பெஸ்ட்டு சைக்கிள் ஆகும். பெட்ரோலும் பண்ணிக்கலாம், ஆக்சிலரேட்டர் மோட்டாரும் இருக்குது, தாட்டிலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்புறம் இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டில் சஸ்பென்ஷன் இருக்குது. ரியர் டிஸ்க்கு, சாரி ஃப்ரெண்ட் டிஸ்க்கு, ரியரில் வந்து பவர் பிரேக் கொடுத்துருக்கோம். பேட்டரிக்கு மோட்டர்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி இருக்குது. 1 இயரில் என்னன்னாலும் நாங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து டியூப்லெஸ் டயர்லாம் இல்லை, நார்மல் டயர் தான். இது வந்து சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா, மோட்டார், பேட்டரி, கண்ட்ரோலர், இது மூணு மட்டும்தான் வந்து சர்வீஸ்ன்ற இது வரும். இதுதான் வந்து அப் மோட்டார். இது பேட்டரி. பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோலர். இதோட வந்து அடிஷ்னலாக என்னென்ன கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, பேக்கில் டேஞ்சர் லைட்டு, அப்புறம் வந்து ஃப்ரண்ட் லைட்டு, அப்புறம் வந்து ஹார்னோட கொடுக்குறோம் பாருங்கள். இதில் வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் இருக்குது, ஃப்ரண்ட் டிஸ்க்கு. இது வந்து நார்மல் டயர் தான், டியூப்லெஸ்லாம் கிடையாது. இதுதான் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பின்னு. நாங்களே வந்து சார்ஜர் கொடுத்துருவோம். நார்மலாக வந்து வீட்டில் சார்ஜ் பண்ணுற மாதிரி தான், டிசி சார்ஜிங் தான். பேட்டரி வந்து லித்தியம் அயன் பேட்டரி. இது வந்து எந்த ஒரு ரிப்பேரும் வராது. பேட்டரியோட ரீசைக்கிள் எத்தனை வாட்டி சார்ஜ் பண்ணிட்டாலும் பார்த்தீங்கன்னா 1000 சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு யூனிசெக்ஸ் தான். இது லேடிஸும் ஓட்டலாம், ஜென்ஸும் ஓட்டலாம். அப்படி இல்லை எங்களுக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து தனியாக லேடிஸ் மோட்டர் தான் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் எங்கள்கிட்ட அவைலபிள் இருக்குது. நாங்கள் அதுவும் வந்து பண்ணி தருவோம். என்ன
எந்த மாதிரி கேட்டாலும் நாங்கள் பண்ணி தருவோம். இப்போ ரீசெண்டாக கூட வந்து போஸ்ட்மேன்லாம் வந்து வாங்கிட்டு போனாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேஸ்கெட்டு பின்னாடி வந்து கேரியர் எல்லாமே செட் பண்ணி கொடுத்தோம். நார்மலாக இது இதோட வந்து கேரியர் வராது, ஆனால் வந்து அவங்க போஸ்ட்மேன்னால அவங்களுக்கு எல்லாம் நிறைய பண்டில்ஸ் ஏதாவது வச்சுருப்பாங்க, அதனால வந்து ப்ரிஃபர்டாக கேட்டாங்க. நாங்கள் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்தோம் அவங்களுக்கு. நான் அந்த ஃபோட்டோவும் வந்து உங்களுக்கு போடுறேன் வீடியோவில் பாருங்க. அவ்வளோதான், இதை பற்றி நான் ஃபுல்லாக சொல்லிட்டேன். அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 17,500 ப்ளஸ் 5% ஜிஎஸ்டியோடு சேர்த்து 18,375 வரும். இது வந்து ஒரு வேல்யூபுல்லான ஒரு ப்ரைஸ் தான். நார்மல் சைக்கிள்ஸே பார்த்தீங்கன்னா 12,000 வருது. இது வந்து எலக்ட்ரிக் சைக்கிள் வித் நார்மல் சைக்கிள் இருக்கிற ஃபியூச்சர்ஸும் இருக்குது, அதோட எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸும் இருக்குது. நீங்கள் வந்து ஷோரூம் விசிட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நீங்களே வந்து தெரிஞ்சுக்கோங்க பார்த்து. தேங்க்யூ. இதை விட வந்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மறுக்காம வந்து ஃபோன் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்க. என்னோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், எப்போனா நீங்க கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லை என்னால் வந்து டைரெக்டா வந்து ஷோரூம் விசிட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க வந்து டைரெக்டா ஷோரூம் போங்க. நான் என்னோட அட்ரஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். தேங்க்யூ. அப்புறம் வந்து மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.